கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற 1 கொரிந்தியரில் இடம்பெற்றிருக்கிற திருவிவிலிய திருவாக்கியத்தை படித்தறிந்து உணர்ந்தது முதல் அதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதோடு, ஆண்டவர் இயேசுவால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த பேராவலின் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த இயக்கத்தின் தொடக்கம் 1937 செப்டம்பர் 2 ஆகும். ஆம், அன்றுதான் திரு பெஞ்சமின் அவர்கள் பிறந்தார். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதற்கு காரணம், டால்மியாபுரம் என்ற ஊரை கள்ளக்குடி என்று பெயர் மாற்ற தொடர்வண்டி பாதையில் தலை வைத்து போராடியதால். அந்த டால்மியாபுரத்துக்கு அருகில் வந்தலை கூடலூர் என்ற ஊரை ஒட்டி புள்ளம்பாடி என்றோர் சிற்றூர் உண்டு. அவ்வூரில்தான் திரு பெஞ்சமின் அவர்கள் பிறந்தார். ஞானாதிக்கம் செபஸ்தியம்மாள் என்ற கத்தோலிக்க தம்பதியரின் 5வது குழந்தையாக பிறந்தவர் திரு பெஞ்சமின் அவர்கள். தெரேசாள் என்ற சகோதரி, லூர்துசாமி என்ற முதல் அண்ணன், 2வது அண்ணன் ஜேம்ஸ், 3வது அண்ணன் ஜேசுதாஸ், தம்பி சமதர்மதாஸ் ஆகியோர் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள். பெற்றோருக்கு பெஞ்சமின் அவர்கள்தான் செல்லப்பிள்ளை. தந்தையார் ஞானாதிக்கம் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றினார். கண்டிப்பான தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருந்தார். திரு பெஞ்சமின் அவர்கள் 5வகுப்பு வரை உள்ளூரில் படித்தார். இது மாமா படித்த பள்ளிக்கூடங்கள், 1வகுப்பு 2வகுப்பு படித்த பள்ளிக்கூடங்கள் தற்பொழுது சிதிலமடைந்திருப்பதனால மூடியிருக்கிறாங்க. இது ஆதியில் 1910 1920 இந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்த பள்ளிக்கூடத்தினுடைய அமைப்பு இதுதான். அவர் அடிக்கடி கால் குறித்த தேவாலயம் புனித சவேரி அரிச்சிருச்சு. இது தற்பொழுது புனரமைப்பு செய்யப்பட்டு ஒரு பங்கு கோயிலாக இப்பொழுது இருக்கிறது. மணிக்கூண்டு தேவாலயத்தினுடைய கோபுரம் 100 ஆண்டுகளை கடந்த மிக சிறந்த ஒரு ஆர்சி நடுநிலைப்பள்ளி. இந்த சப்பர குட்டகை இருக்கக்கூடிய இடங்களில்தான் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக 1வகுப்பு நடைபெற்ற இடமாக இங்கே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் கூறுகிறார்கள். இதனுடைய உள் தோற்றத்தை தற்பொழுது பார்க்கலாம். இந்த கரும்பலகை தான் 1வகுப்பு மாமாவுக்கு சொல்லி கொடுத்த இந்த கரும்பலகை. இந்த பகுதியில்தான் மாமா கீழே அமர்ந்து படித்த இடம். அக்காலங்களில் லுத்தரன் மிஷனரிகளால் அப்பகுதிகள் இறைப்பணியிலும் கல்வி பணியிலும் முன்னேறத் தொடங்கின. அதன் விளைவாக திரு பெஞ்சமின் குடும்பம் லுத்தரன் திருச்சபையின் அங்கமாகியது. அதன் நற்பயனாக திரு பெஞ்சமின் அவர்கள் தரங்கம்பாடியில் விடுதியில் தங்கி 10வகுப்பு வரை படித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பியூசியும் அதன் பிறகு பிஎஸ்சி தாவரவியலும் படித்தார். கல்லூரி காலங்களில் கல்வி தொடர்பாக 5 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார். தந்தையின் பெயரை காப்பாற்றும் பிள்ளையாக ஞானத்தில் ஆதிக்கம் செலுத்தினார் திரு பெஞ்சமின். வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வதற்காக சென்னைக்கு வந்தார். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையில் இளநிலை எழுத்தராக பணி கிடைத்தது. இவரது நேர்மையான குணம், அர்ப்பணிப்பான உழைப்பு ஆகியவை இவரை அடுத்தடுத்த உயர்நிலைக்கு அழைத்துச் சென்றன. திருவள்ளிக்கேணியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கி பணியாற்றி கொண்டிருந்தார். 1966 ஆகஸ்ட் திங்கள் 8 திரு ஜெயராமன் கிருஷ்ணவேணி தம்பதியரின் மூத்த மகள் சரோஜா எலிசபெத் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். திருமதி பெஞ்சமின் அவர்கள் பொது சுகாதாரத்துறையில் தட்டச்சராக அப்போது பணியாற்றி கொண்டிருந்தார். திருமணத்திற்கு பின் தன் வாழ்விடத்தை பூந்தமல்லிக்கு மாற்றிக்கொண்டார் திரு பெஞ்சமின். அங்கே ஒரு வாடகை வீட்டில் கூடியிருந்தார்கள்.
சென்னை வந்ததிலிருந்து தென்னிந்திய திருச்சபையின் வழிபாடுகளில் தவறாது பங்கேற்று வந்தார்கள். பூந்தமல்லியில் உள்ள தென்னிந்திய திருச்சபையைச் சார்ந்த தூய மகதலேனா மரியாள் திருச்சபையில் உறுப்பினர் ஆனார்கள். தான் ஒரு கிறித்தவராய் இருப்பதை நினைத்து எப்போதும் மகிழ்பவர் திரு பெஞ்சமின் அவர்கள். உபாகமம் 4:7 திருவாக்கியமான நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்ற வாக்கியத்தை அடிக்கடி சொல்லி மகிழ்வார். திரு பெஞ்சமின் சரோஜா தம்பதியருக்கு மெர்சி அருள்மொழி ரோஸ்லின், ஜேசுதாஸ் அருள் மாணிக்கம், கிரேஸ் கிருபாவதி என்ற 3 முத்துக்கள் பிறந்தனர். பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வார். அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் விடமாட்டார். பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் சரியாக நடத்தினார். அவரது குடும்பம் உண்மையிலேயே இயேசுவின் குடும்பமாகவே இருந்தது எனலாம். அரசு பணியில் உண்மையும் உத்தமமுமாக பணியாற்றினார். தனக்கு கீழ் பணி செய்வோரை கரிசனையோடு நடத்துவார். வேலையில் கண்டிப்பானவர். யாராவது தவறு செய்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டார். வேலை வாய்ப்பு துறையில் பணியாற்றியும் கூட தனது பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ நேர்மைக்கு புறம்பாய் வேலை வாங்கி கொடுக்கவில்லை. இறை அச்சமும் பற்றுறுதியும் ஆதியிலிருந்து இறுதி வரை திரு பெஞ்சமின் அவர்களோடு இருந்தன. ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதில் எப்போதும் முதல் மனிதராக திகழ்ந்தார். சென்னை கெல்லிஸில் உள்ள குருகுல் இறையியல் கல்லூரியில் பிடிஎச் படித்து பட்டம் பெற்றார். திரு பெஞ்சமின் சிறந்த இசைக்கலைஞர். இசையை முறையாக பயிலவில்லை என்றாலும் இசை கற்றறிந்த பாடகர்கள் போன்று பாடுவதில் வல்லவராக இருந்தார். அந்த இசை அறிவு அவருக்கு பிறவியிலேயே வாய்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கர்நாடக சங்கீதம் படித்தவர்களே வியக்கும் வண்ணம் பாடக்கூடியவர். சென்னை வானொலி நிலையத்தில் பி ஹை கிரேடு ஆர்டிஸ்டாக இருந்தார். தேவாலயங்களிலும் இறைவேண்டல் கூட்டங்களிலும் இறைவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடிய தருணங்கள் ஏராளம். ஏசையா ஏழை கோலமாய் என்னை மீட்க ஏன் வந்தீர், சாமி என்னை மீட்க ஏன் வந்தீர், எந்த ஏசையா ஏழை கோலமாய் என்னை மீட்க ஏன் வந்தீர், தந்தையானையோ தரணி மீட்கவோ, தந்தையானையோ தரணி மீட்கவோ, இந்த கோலம் எடுத்தீரோ சுவாமி, இந்த கோலம் எடுத்தீரோ, எந்த ஏசையா ஏழை கோலமாய் என்னை மீட்க ஏன் வந்தீர், பாவசேற்றில் நான் மூழி போகையில் தேவ கோபம் தான் போக, தந்தை தேவ கோபம் தான் போக, மறித்து போன நான் உயிர் தெழுந்திட, மறித்து போன நான் உயிர் தெழுந்திட, சாவை வென்று நீர் மீட்டீரோ, சாவை வென்று நீர் மீட்டீரோ, எந்தன் ஏ
கோலமாய் என்னை நீக்க ஏன் வந்தீர் சாமி, என்னை மீட்க ஏன் வந்தீர்? எனக்கு புத்துயிர் அளித்தார், இறைவனை 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 எங்கு நான் கண்டு களிப்பேன்? தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையில் இளநிலை எழுத்தராக அரசு பணியை தொடங்கிய திரு பெஞ்சமின் அவர்கள் அம்பத்தூர் தொழிற்கல்லூரியின் நிர்வாக அதிகாரியாக இருந்து பணி நிறைவு பெற்றார். திருமதி சரோஜா பெஞ்சமின் அவர்கள் பொது சுகாதாரத்துறையில் தட்டச்சராக சேர்ந்து மேற்பார்வையாளராக ஓய்வு பெற்றார். திரு பெஞ்சமின் அவர்கள் மடிப்பாக்கம் ராம்நகரில் இடம் வாங்கி வீட்டை கட்டினார். மடிப்பாக்கம் ராம்நகர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவராக இருந்து அப்பகுதி மக்களுக்கு நற்பணியாற்றினார். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றபின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார். தேர்தல் நடக்கும் நேரங்களிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குச்சாவடி முகவராக இறுதி வரை கட்சி பணியாற்றியிருக்கிறார். ஓய்வு பெற்றாலும் அவரது சுறுசுறுப்பு அவரை பல துறைகளில் பணியாற்றச் செய்தது. IMS எனப்படுகிற இந்தியன் மிஷனரி சொசைட்டியில் 10 காலம் மேலாளராக பணி செய்தார். திருப்பத்தூர் கிறிஸ்துகுல ஆசிரமத்தில் பேராசிரியராக இருந்து பலரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவர்களையும் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் CSI அட்வென்ட் ஆலயங்களில் இறை செய்தியும் இறை இசையும் வழங்கி வந்தார். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ற 1 பேதுரு 2:9 செய்தி கொடுக்கும் போதும் உறவினர்களை நண்பர்களை பார்க்கும் போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். விவிலியம் தொடர்பான புத்தகங்களை அதிகம் விரும்பி படிப்பார். 100 புத்தகங்கள் வைத்திருந்தார். அவருக்கு பிடித்தவைகள் என்றால் புத்தகங்களும் பேனாவும் டைரியும் தான். 2004 தனது வீட்டின் மேல் மாடியில் ஜபக்கூடுகையை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வந்தார். அந்த சிறு ஜபக்கூட்டத்தின் வளர்ச்சிதான் தற்போது புழுதிவாக்கத்தில் CSI தூய யோவான் திருச்சபையாக வளர்ந்து எழுந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. திரு பெஞ்சமின் அவர்கள் உடன் பிறந்தவர்களுடன் எப்போதும் ஒற்றுமையாகவும் மகிழ்வோடும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதன்படி வாழ்ந்தவர். எப்போதும் குடும்பத்தினருடனேயே தம் நேரத்தை செலவு செய்ய விரும்புவார். திரு பெஞ்சமின் அவர்கள் ஒரு சிறந்த உணவு பிரியர். சுவைத்து உண்ணும் குணம் கொண்டவர். மனைவி மேல் மிகவும் பாசம் கொண்டவர். மனைவியை அதிகமாக நேசித்த மனைவி மெச்சும் கணவர். கொஞ்சம் முன்கோபி. கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். அதுபோல
கோபம் சில நொடிகளே அவரிடம் இருக்கும். பிறகு அன்பாக பேசுவார். தமது கோபத்திற்கு காரணமான பிறரது தவறுகளையும் விரைவிலேயே மறந்து விடுகிற நல்ல குணம் கொண்டவர். திரு பெஞ்சமின் அவர்களது மூத்த மகள் திருமதி மெர்சி அருள்மொழி ரோஸ்லின், அவரது கணவர் திரு கிறிஸ்டி ரவிராஜ், இவர்களது மகள் டயானா பாலின், திரு பெஞ்சமின் தம்பதியரின் மகன் திரு ஜேசுதாஸ் அருள் மாணிக்கம், அவரது துணைவியார் திருமதி ருக்மணி விமலா, இவர்களது மகன்கள் இம்மானுவேல் பிரின்ஸ் பெஞ்சமின், விஜய் ஜேம்ஸ், திரு பெஞ்சமின் சரோஜா தம்பதியரின் நிறைவு மகள் திருமதி கிரேஸ் கிருபாவதி, அவரது கணவர் திரு கருணாஸ், இவர்களது மகன் கென். திரு பெஞ்சமின் அவர்கள் பேரப்பிள்ளைகளிடம் எப்போதும் விளையாடி மகிழ்வார். அவர்களிடம் அன்பாகவே இருப்பார். பிள்ளைகளை மிகவும் நேசிப்பார். சில நேரங்களில் கண்டிப்பையும் காட்டுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேரப்பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்தியவர் திரு பெஞ்சமின் அவர்கள். தனது இறுதி மூச்சு வரை முழங்காலில் நின்றுதான் ஜபித்திருக்கிறார். குழந்தைகள் நடத்தும் நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகவும் விரும்பி பார்ப்பார். ஆலயத்திலோ மற்ற இடங்களிலோ சிறு பிள்ளைகளை பார்த்தால் அவர்களிடம் அன்பாக பேசுவார், நலம் விசாரிப்பார். நீங்களெல்லாம் ஒரு காலத்தில் ஊழியர்களாகவும் பேராயர்களாகவும் ஆவீர்கள் என்று ஆசி வழங்குவார். இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் அவருக்கு அலாதி பிரியம். மரக்கன்றுகளை நடுவதிலும் அவைகளை வளர்ப்பதிலும் அவருக்கு நாட்டம் அதிகம். தமிழ் மண்ணை நேசித்தவர், மரங்களை நேசித்தவர் திரு பெஞ்சமின். 2021 ஏப்ரல் திங்கள் 18 நாள் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்துவிட்டு நிலைவாழ்விற்குள் அடியெடுத்து வைத்தார். 1937 செப்டம்பர் 2 நாள் முதல் 2021 ஏப்ரல் 18 நாள் வரை திரு பெஞ்சமின் அவர்களோடு ஆண்டவர் இயேசு இருந்தார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசுவோடு திரு பெஞ்சமின் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற திரு பெஞ்சமின் அவர்களது நினைவை போற்றும் விதமாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.